இயக்குனர் ஐயா திரு ஞான ராஜசேகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் மற்றும் ஃபிலிம் ரிவ்யூஸினுடைய மாடரேட்டர் சகோதரர் தோழர் சிவசங்கர் ஜெகதீசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எழுத்தாளர் திருமதி மதுமிதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து மகிழ்கிறது விழா குழு. தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவருமான இயக்குனர் திரு மு களஞ்சியம் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறது விழா குழு. இயக்குனர் திரு எஸ் எஸ் ஸ்டான்லி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தாமு ஏ க ச மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சைதே ஜே அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு பகத்சிங் கண்ணன் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறது விழா குழு. சிந்தனை விருந்தகத்தை சார்ந்த திரு சரவணன் தங்கப்பா அவர்களை அன்போடு அழைக்கிறது விழா குழு. வாசிப்பு என்ன தரும்? வாசிப்பு பூரிப்பை தரும், வாசிப்பு புத்துணர்வை தரும், வாசிப்பு மன நிறைவை தரும், வாசிப்பு மனிதனை முழு மனிதனாக மாற்றுகிறது. உலகில் வாழ்ந்து மறைந்த மனிதர்கள் பலரும் நூல்கள் வழியாகத்தான் வாழ்வின் வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கின்றனர். அந்த அருகி வரும் கருகி வரும் வாசிப்பை மீட்டெடுக்கும் விதமாக நல்லதொரு போட்டியை நடத்தி ஓராண்டு போட்டியாக நூல் வாசிப்பு மற்றும் திரைவிமர்சனத்திற்கு போட்டியை நடத்தி வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு இன்று பரிசளிப்பு நிகழ்வை நடத்தி மகிழ்கிறது ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் மற்றும் புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் குழு. இன்ற வெற்றி விழா பரிசளிப்பு விழாவில் முதல் நிகழ்வாக திரு ஆ செல்வராஜ் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். கதிர்வெடித்து பிளம்பு விழ, கதிர்வெடித்து பிளம்பு விழ, அலை குதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன் தோன்று தமிழே. கவியரசு கண்ணதாசன் எழுதி போற்றி புகழ்ந்த தமிழ் அன்னைக்கு என் தலைதாழ்ந்த வணக்கம். இந்த புக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் மற்றும் ஃபில்ம் ரிவ்யூ இந்த இரண்டும் சேர்த்து நடத்தக்கூடிய இந்த பரிசளிப்பு விழாவிற்கு வருகிறந்து எங்களெல்லாம் பெருமைப்படுத்திய ஐயா திரு ஞான ராஜசேகரன் அவர்களை அன்போடு வணங்குகிறேன். மேலும் இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் மற்றும் அனைத்து பெரியவர்களையும் நேரமின் காரணமாக அனைத்து பெரியவர்களையும் தலைதாழ்ந்து வணங்குகிறேன். நண்பர்களே, 2021 ஆண்டு இந்த ஃபேஸ்புக்கில் சிவசங்கர் ஜெகதீசன் ஒரு பெரிய அமைப்பை கொண்டு வந்தார். இந்த நோயற்ற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2021 பெருந்தொற்று காலத்தில் மிகப்பெரிய ஒரு தேக்கம் வந்தது. எல்லா சூழ்நிலையிலும் ஒரு தேக்கம் வந்தது, தொழில்கள்லையும் எல்லாத்துலேயும் தேக்கம் வந்தது. அதே போல் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னா, இலக்கியத்தில் கொஞ்சம் மாற்றம் வந்தது. என்ன மாற்றம் அப்படின்னா, எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்லியிருந்தார், இந்த 1.5 ஆண்டுகளில் வாசிக்கிறவங்க பெருகிட்டாங்க, குறிப்பாக சிறுகதை ஆசிரியர்கள் பெருகிட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவில் சொல்லியிருந்தார். நிறைய பேர் எழுத வந்தாங்க. அவர் தன்னுடைய இணையத்தின் மூலமாக நிறைய பேரை இந்த பெருந்தொற்று காலத்தில் சும்மா இருக்காதீங்க, வாசிப்பை நிறையா கொண்டு வாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இந்த பெருந்தொற்று காலம் மாதிரியே ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. இதே போல் பிளேக் நோய் வந்தப்போ லண்டனில் நிறைய மாதங்கள், கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் லண்டனில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் மூடிட்டாங்க. பிளேக் நோய் வந்தப்போ தான், இந்த பெருந்தொற்றுக்கு முன்னால் உள்ள அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நிறைய மாதங்கள் பள்ளிக்கூடங்களும் பல்கலைக்கழகங்களும் மூடின. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்ன நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா, நியூட்டன் அப்போ தான் புயிர் பிசை கண்டுபிடிச்சார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த நியூட்டன் அந்த பிளேக் நோய் விடுமுறை காலத்தில் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே தான் அந்த ஆப்பிள் மரத்தில் இருக்கும்போது ஆப்பிள் கீழே விழுகுது, அந்த விதியை கண்டுபிடிக்கிறார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன ஆப்பிள் விழுந்தால் அது என்ன ஈஸியான விஷயம் தானே அப்படின்னு தோணும். தொடர்ச்சியாக யார் ஒருவன்
ஆராய்ச்சியிலும் வாசிப்பிலும் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த சிந்தனை வரும். சாதாரணமாக நம்மளுக்கு வராது. அதே போல இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் தொடர்ச்சியாக வாசிப்பை முன்னெடுத்த இயக்கங்களில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய இயக்கம் என்ன அப்படின்னா, நண்பர் சிவசங்கர் ஜெகதீசன் ஏற்படுத்திய இந்த புக்ஸ் ரிவ்யூஸ் தான். மனமாற பாராட்டலாம். என்ன அப்படின்னா, இந்த நோயற்ற காலத்தில் நிறைய விஷயங்கள் தேங்கியிருக்கு. இலக்கியங்களுக்கு ஏற்கனவே பெரிய தேக்கம் இருக்கும், பெரிய அளவில் வாசிக்காது இருந்தாங்க. ஆனால் இந்த நோயற்ற காலத்தில் இவ்வளோ பெரிய இயக்கத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது இந்த இயக்கம். நிறைய பேருக்கு நிறைய புத்தகங்கள் அறிமுகம் கிடைச்சிது. உதாரணம் ஒன்று சொல்லணும்னா, நான் தினந்தோறும் வாசிக்கக்கூடிய ஆள், ஆனால் ஆக்கா பெருமாள் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இருக்குதுன்னு தெரியல. ஆக்கா பெருமாள் எவ்வளோ பெரிய சிந்தனையாளர், நாட்டுப்புற இயக்கத்தில் மிகப்பெரிய ஆய்வுகள் பண்ணியிருக்காரு, அவரை பற்றி எனக்கு தெரியல. ஜெயமோகனுடைய அதே போல் இந்த மாதிரி புத்தக ரிவ்யூஸில் போட்டப்போ தான், ஓ இப்படி ஒருத்தர் இருக்காரோ, நான் ஒரு ஆசிரியர், எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. சே, ஆக்கா பெருமாள் இவ்வளோ பெரிய மேதை, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கார், ஆனால் அவரை பற்றி நம்மளுக்கு தெரியலை. இது போன்ற வாசிப்பு இயக்கங்களில் பலதரப்பட்ட புத்தகங்கள் வந்து வந்து சேரும்போது தான் நம்மளுக்கு, ஓஹோ இப்படிலாம் ஒரு புத்தகம் இருக்கா, இப்படிலாம் ஒரு சிந்தனை இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதனால சொல்கிறேன், இது போன்ற இயக்கங்கள் இன்னும் மேலும் மேலும் வளரண்டும். வாசிப்பு என்பது எதை கொடுக்கும்? வாசிப்பு என்பது எதை கொடுக்கும்? வாழ்வில் அறத்தை கொடுக்கும். நண்பர்களே, ஒரு சிறிய கதை ஒன்று சொல்லி இந்த நிகழ்வை முடித்துக்கலான், இந்த உரையை முடித்துக்கலான். என்னுடைய அருமை ஆசான் பாரதி கிருஷ்ணகுமார் ஒரு முறை அவர்கிட்ட நான் பேச்சில் தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த நோயற்ற காலத்தில் பேசும்போது சொன்னேன், என்ன சார் கையில் காசு இல்லாட்டினா ஒன்றுமே இல்லைல்ல அப்படின்னு. அவர் பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னார், டே செல்வா அப்படின்னு நினைக்காத, இன்றைக்கி நான் வந்து சேரன் மகாதேவியில் இன்றைக்கி பேச போகிறேன். அவர் நான் காலையில் செல்ஃபோனில் பேசுகிறேன், அவர் சொல்கிறாரு இன்றைக்கி சேரன் மகாதேவியில் ஈவினிங் கூட்டம், நீ கேட்டதுக்கான ஒரு சின்ன கதையை சொல்கிறேன், அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னார். ரஷ்ய கதை ஒன்று. அந்த கதையில் ஒரு பையன் இருக்கான், பெரிய ஜமீன்தார், ஜமீன்தாருக்கு ஒரே ஒரு பையன், அவ்வளோ பெரிய அரண்மனமான வீடு, வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய டூம்ஸ் விளக்கு இருக்குது, வேலை செய்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட சமையல்காரங்க மட்டுமே 15 பேர் இருக்காங்க, வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய டாபர்மான் நிற்குது, ஸ்ட்ரைட்டாக நிற்குது, சுத்தீக்க கோட்டை, நீச்சல் குளம், இவ்வளோ பெரிய ஆடம்பரமான வாழக்கூடிய அந்த தகப்பனுக்கு ஒரு குழந்தை. ஒரு நாள் அந்த பையனை கூப்பிட்டு அப்பா சொல்கிறாரு, வா நான் ஒருத்த கூட்டு போகிறேன், கூப்பிட்டு போகிறாரு ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு. அந்த பையனுக்கு புரியல, எதுக்காக நம்ம அப்பா கூப்பிட்டு போகிறாரு அப்படின்ட்டு. கூப்பிட்டு போனோடனே இவருடைய பண்ணையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய இருப்பிடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அது எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்குது, பக்கத்தில் ஆறு ஓடுது, சின்ன சின்ன குடிசையில் எல்லோரும் ஒத்துமே சேர்ந்து வாழ்கிறாங்க. இந்த பையனை கூப்பிட்டு போகிறாரு, பையன் ஒன்றுனா பார்த்துக்கிட்டே வர்றான், பார்த்துக்கிட்டே வந்தோடனே ஒன்றுனா பார்த்துக்கிட்டே இருக்கான், எல்லாம் சின்ன பசங்க சேர்ந்து விளாட்றாங்க, சமையல் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க, நீச்சல் அடித்து விளாட்றாங்க, நாய்க்குட்டிகளாம் விளாண்டுக்கிட்டு இருக்கு, பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்குது. பார்த்து முடித்த உடனே அவர் சொல்கிறாரு, பார்த்துட்டியா அப்படிங்கிறாரு. பார்த்துட்டேன் பாருங்கண்ணா, உனக்கு எதாவது தோணுதா அப்படிங்கிறாரு. இல்லை நான் பிறகு சொல்கிறேன்ப்பா அப்படிங்கிறான். உடனே அந்த பண்ணையார் ஜமீன்தார் அப்பா சொல்கிறாரு, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. வீட்டுக்கு போன உடனே பையன் சொல்கிறான் அப்பாட்ட, அப்பா நான் அவங்க கூட பேசணும் அப்படிங்கிறான். என்னடா அப்படிங்கிறாரு, அப்பா நம் வீட்டில் ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய நீச்சல் குளம் உள்ளது, நம் வீட்டில் ஒரு முடிவுற்ற நீச்சல் குளம் இருக்கிறது, ஆனால் என் தந்தையே அவர்கள் வீட்டில் முடிவில்லாத ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லோரும் அங்கே குளிக்கிறார்கள், நான் ஒரு எல்லையுள்ள குளத்தில் குளித்து கொண்டிருக்கிறேன். என் தகப்பனே, நம் வீட்டை சுற்றி கருங்கல் சுவர், காம்பவுண்ட் சுவர் மட்டும்தான் இருக்குது, ஆனால் என் தகப்பனே அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டை சுற்றி மலைகளே இயற்கையாக கோட்டை அமைத்து கொண்டிருக்க, அப்பா நம் வீட்டில் வேலை செய்ய 100 பேர் இருந்தாலும் அவர்கள் வரிசையாக வைத்து நாம் ஒரு ஒழுங்கின்மையோடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். என் அப்பாவே, அவர்கள் வீட்டில் எல்லோருக்குமாக சேர்ந்து சமைத்து எல்லோரும் உண்டு வாழ்கிறார்கள். அப்பா நம் வீட்டில் டாபர்மேன் நாய் ஒழுங்காக நேராக ஒரு இராணுவ வீரனைப் போல் வெளியே காவல் காக்கிறது, ஆனால் அவர்கள் வீட்டில் குட்டி குட்டி நாய்கள் எல்லாம் விளையாடிக்கொண்டே நம்மை கண்காணிக்கிறது, நம் வீட்டில் பெரிய பெரிய சரம் விளக்குகள் இருக்கின்றன. அப்பாவே அவர்கள் வீட்டில் வானத்தை பார்த்தால் அவ்வளவு நட்சத்திரங்களும் சரவிளக்குகளாக இருக்கிறது என்று சொன்னான். நண்பர்களே, இறுதியாக ஒரு வரி சொன்னான், அதுதான் எதுக்காக புத்தகம் படிக்கணும். அவன் சொன்னான், அப்பா என்னை ஏனப்பா இன்று வரை ஏழையாகவே வளர்த்திருக்கிறீர்கள், என்னை ஏனப்பா இன்று வரை ஏழையாக வளர்த்திருக்கிறீர்கள். நண்பர்களே, ஒரு புத்தகம் தான் இதை பேசும். புத்தகம் அறத்தை கற்றுக் கொடுக்கும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற சிந்தனையை புத்தகங்கள் கற்றுக் கொடுக்கும். புத்தகங்களை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் வெறும் எழுத்தாளர்கள் அல்ல, நம் வாழ்க்கையை செப்பு நிட்டு கொண்டு போகும் முன்னோடிகள். அவர்களை இந்த நேரத்தில் வணங்குவோம். இந்த புக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்
திட்டத்தை ஆரம்பித்த சூத்திரதாரி திரு சிவசங்கர் ஜெகதீசன் அவர்களை இந்த நேரத்தில் நினைத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புத்தகத்தின் சிறப்பு பற்றியும் அருமையாக இங்கே உரையாற்றி அமரக்கூடிய ஆசிரியர் திரு ஆ. செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி. அவரைத் தொடர்ந்து தாகிர் பாஷா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கத்தை சொல்லி, உங்களை போன்று நானும் விருது வாங்க வந்திருக்கக்கூடிய ஒரு சராசரி நபர். பொதுவாகவே எல்லா நிகழ்வுகளிலும் விருது பெறுவர்கள் கதாநாயகனாக இருப்பார்கள். ஆனால் இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க மாறுபட்டது. இந்த நிகழ்வை தயாரித்து கொண்டிருக்கிற, செயல்படுத்தி கொண்டிருக்கிற சிவசங்கர் தான் கதாநாயகன். பொதுவாகவே பல விஷயங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இலக்கியத்தை பொறுத்தவரை, இங்கே தமிழ் சூழலை பொறுத்தவரை ஒரு இயக்கம்தான், இயக்கமாகத்தான் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே தனி மனிதன் ஒரு இயக்கத்தை விட சிறப்பான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார் என்பது பாராட்டுக்குரிய விஷயம். சற்றற்குரிய நேற்று வரைக்கும் 80,000 ரூபாய் செலவு பண்ணி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாசிப்பாளர்களையும் தேர்ந்தெடுத்து ஊக்கப்படுத்தி ஒருங்கிணைத்திருக்கிற இந்த மகத்தான செயல், அது மட்டுமல்லாமல் நம்மை ஒழுங்கிணைப்பது இல்லாமல் ஒரு சான்றோர் பெருமக்களையும் நமக்கு கௌரவிப்பதற்காக அழைத்திருக்கிற இந்த நல்ல முயற்சிக்கு அவருக்கு வாழ்த்தை சொல்லி, சான்றோர் பெருமக்களுடைய பேச்சை தான் நானும் கேட்க வந்திருக்கிறேன். ஆகையினால் நாம் இன்னொரு தருணத்தில் பேசிக்கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உரையாற்றிய தாகிர் பாஷா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வளரும் பயிர் பூபாலக்கண்ணன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு அழகிய பொன்மாலை பொழுதில் சிறப்பான ஏற்பாடு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த சிவசங்கரன் அவர்களுக்கும் முதலில் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நானும் விருது வாங்கத்தான் வந்தேன். என்னையும் மன்னித்துக் கொள்ளும் சிறிய தயக்கம். புத்தகத்தை பற்றியும் புத்தக எழுத்தாளர்களை பற்றி நாம் எவ்வளவோ பேசிக்கொண்டே போகலாம். அதற்கு நமக்கு காலம்தான் கிடைக்காது. எவ்வளவோ பேசலாம், அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த வகையில் மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு புத்தகம் என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஒரு புத்தகத்தை திறக்கும்போது உலகினை நோக்கி ஒரு ஜன்னல் திறக்கிறோம் என்கிறார் தோழர் சிங்காரவேலர். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேர வாசிப்பு தீர்த்து வைக்காத பிரச்சனையே இல்லை என்கிறார் சார்லஸ் டிக்கன்ஸ். அந்த வகையில் ஒரு புத்தகத்தின் ஏதோ ஒரு வரி, ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்கும். அதுக்கு வாசிப்பு என்பதுதான் கருவியாக அமையும். நிறைய அனுபவங்களையும் ரசனைகளையும் புதுமையான தகவலையும் தருவது புத்தகம் தான். இதில் ஒரே ஒரு தகவல் நான் படித்த விஷயத்திலிருந்து ஒன்று சொல்கிறேன். கி. ராஜநாராயணனுடைய கோபுல கிராமம் பெரும்பாலும் வாசித்திருப்பீர்கள். அதில் ஒரு லெட்டர் எழுதுவார், கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் பார்த்தீங்கன்னா தன்னோட இனத்தை தான் சேர்த்துக்கும், அதாவது தன் குட்டியை சேர்த்துக்கும், இன்னொருத்தோட குட்டியை சேர்த்துக்காது, பெரும்பாலும் ஒதுக்கி வைக்கும். அதுக்கு அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கால்நடை மருத்துவர் பார்த்திங்கன்னா உரை போட்டுட்டு சாணத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க, அது போலவே வெறும் கையை எடுத்து அந்த மாட்டோடைய வாய் ஆசன வாயில் எடுத்து வச்சுட்டு அந்த இதை எடுத்து ஒரு கண் தாயை இழந்த கன்று மேலே தடவிட்டோம்னா இது என்ன பண்ணுமா, தன்னோட குட்டி நினைந்து ஏற்றுக்குமா. இது ஒரு புதுமையான தகவலாக ஒரு இதாக இருந்தது எனக்கு. ஸோ வாசிக்கும் போது இது மாதிரியான தகவல், இப்போ நீங்கள் கல்கியோட நாவலட்டினா கற்பனைகள் அதிகமாக பண்ணுவார். நம்ம மழை பெஞ்சோடனே ஒரு பச்சை இலை பார்த்திங்கன்னா தண்ணி கட்டு கழுவிடமாக இருக்கும், அவர் அது மரகதமாக இருக்குன்னு எழுதுறார். ஜானகிராமன் எடுத்திங்கன்னா அவர் காவேரி அவ்வளோ வர்ணிப்பார், ரசனையாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வாசிப்பு தான் அதுக்கு நமக்கு பெரும்பாலும் உதவி செய்யும். ஒரு வாசகன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு கடலையோ ஒரு வடையோ தின்று சாப்பிட்ட பிறகு அந்த சின்ன காயத்தை திருப்பி வாசிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் ஒரு சிறந்த வாசகன் என்று இங்கே கூற விரும்புகிறேன். இந்த குழுவை பற்றி சொல்லணும்னா, நானுமே ஒரு சில வாசித்து முகநூலை பதிவிட்டு தான் இருந்தேன். அண்ணன் தான், சிவசங்கர் அண்ணா தான், நீங்கள் நம்ம குழுவில் சேருங்க, வாசிப்பு அனுபவத்தை எழுதுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு மூலம் தயக்கமாக இருந்தது. பெரிய பெரிய ஆளுமையெல்லாம் இருக்கிறாங்களே, நம்ம எப்படி எழுதுறதா, நேரம் கிடைக்குமா, இல்லை நான் நேரம் இருக்கான்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. சரி, இல்லைங்க நீங்கள் நேரம் இருக்கும்போது நீங்கள் எழுதுங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் என்னுடைய பரவாயில்ல நீங்கள் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கப்புறம் நான் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு பழக்கம் அதிகமாக ஏற்பட்டது, நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன். அண்ணாவே மாடரேட்டர் என்னை ஏற்படுத்தினார். இந்த குழு எல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத எளிமையான குழு. மற்ற குழுலாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டில் அப்லோட் பண்ணணும், அது பண்ணணும், இதாக இருக்கும். எளிமையான குழு, அனைவருமே கையாளலாம். பெரியவர்லேருந்து பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு எளிமையாக கையாளக்கூடிய ஒரு எளிமையான குழு. இந்த குழு நானும் ஒரு போட்டியாளராக இருந்து இன்றைக்கி பரிசு பெறுறது மகிழ்ச்சியாக இருக்குது. கொஞ்சம் தயக்கம், நன்றி.
சென்னை பல்கலைக்கழகத்தில் இலக்கியம் எம்ஏ இலக்கியம் படிக்கும் மாணவர் பூபாலக்கண்ணன் இப்போது உரையாற்றி அமர்கிறார். அவருக்கு விழாக்குழுவினர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு